இந்த பொது இடங்களுக்கு போகும்போது, அதாவது விசேஷங்களுக்கு போகும்போது எதுக்காக அவங்க பட்டு புடவை உடுத்துறாங்க? இதுதான், அதாவது பட்டு புடவை கட்டின ஒரு பொண்ணை வசியம் பண்ண முடியாது, மெர்மரிசம் பண்ண முடியாது, அதே மாதிரி மயக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரிஜினல் பட்டா இருக்கணும். பட்டுக்கு என்ன அவ்வளோ வேல்யூவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டுக்கு வந்து நல்ல சக்திகளை உள்வாங்குற ஒரு குணம் இருக்கு, கெட்ட சக்திகளை தூக்கி எறியக்கூடிய ஒரு குணம் இருக்கு. இது வந்து நிறைய வைத்தியர்கள் மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்களாலும் கடைபிடிச்சிட்டு வரப்பட்ட ஒரு விஷயம் இது. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். அதாவது பட்டு புடவை கட்டின ஒரு பொண்ணு அவ்வளோ சீக்கிரம் மயக்கவும் முடியாது, வசியமும் செஞ்சு வைக்க முடியாது. அதனால தான் நம்மளோட பாட்டிங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, எங்கேயாவது வெளியே விசேஷங்களுக்கு போகும்போது பட்டு புடவையை கட்டிட்டு போனாங்க. அதுக்கு காரணம் வந்து பட்டு புடவையை கட்டும் போது ஒரு உயர்ந்த குணம் வரும். பார்க்குற ஒருத்தருக்கு வந்து, அதாவது ஒருத்தர் நம்மளை அந்த பட்டு புடவையில பார்க்கும் போது ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாம ஒரு உயர்ந்த மனப்பான்மை வரும். இதுக்காகவும் அவங்க பட்டு புடவை உடுத்துனாங்க. ஆனா இப்ப இருக்கிற நாம பாத்தீங்கன்னா, லெகின்ஸ், ஜீன்ஸ் இந்த மாதிரி வேற ஒரு பாரம்பரியத்தை நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். அதனாலதான் நம்ம பெண்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் வருது. முக்கியமா பாத்தீங்கன்னா, இதனால பெண்களுக்கு வர பிரச்சனை வந்து வெள்ளைப்படுதல். இந்த பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு வரதுக்கு ஒரே காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம போற டைட்டான ட்ரெஸ்ஸஸ் தான். இது வந்து யாருக்கும் தெரியறதில்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்ம பார்க்கும் போது நம்ம கொஞ்சம் ஸ்டைலா தெரியணும். இதுதான் நம்ம இதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. ஒருத்தர் வந்து நம்ம ஸ்டைலா நினைக்கணுறதுக்காக நம்ம உடம்ப நம்ம ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் பட்டு புடவையை கட்ட முயற்சி செய்யுங்க. பட்டு புடவை இல்லைன்னா ஒரு ஒயிட் வெள்ளை கலர் காட்டன் துணி, அதை மஞ்சள் தண்ணியில நினைச்சு எடுத்தீங்கன்னா அது ஒரு கலரா இருக்கும். அந்த புடவையை நீங்க கட்டும் போது, அதாவது ஆண்கள் வந்து அதை உடுத்துவாங்க, வேட்டியாவும் சரி துண்டும் போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த நீங்க துணியை பயன்படுத்தும் போது அந்த துணியிலயே நல்ல குணங்களை உள்வாங்கிக்கிற சக்தி இருக்கு, கெட்ட குணங்களை தூக்கி எறியக்கூடிய சக்தி இருக்கு. நம்ம முன்னோர்கள் செஞ்ச எந்த ஒரு விஷயத்தையும் தப்பா செஞ்சுட்டு போல, அவங்க செஞ்ச ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு ஒரு சயின்டிஃபிக்கான விஷயம் இருக்கு. அது என்னன்னு நம்ம தான் கண்டுபிடிச்சாகணும். நீங்க இயற்கையோடு இருந்தா கண்டிப்பா இயற்கை உங்களை வாழ வைக்கும். இங்க எண்ணம் எப்படி இருக்கோ அது போலதான் உங்க வாழ்க்கை. நேர்மறையான எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா நீங்களும் நேர்மறையா செயல்படுவீங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை.